வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போறது மென்ஸ்ட்ரல் கப்ஸ் பத்தி. எனக்கு 26 இயர்ஸ் ஆகுது. இத்தனை வருஷமா நான் யூஸ் பண்ண ஒரே பீரியட் ப்ராடக்ட் தான் அது வந்து இதுதான் பீரியட் ப்ராடக்ட். இதை பத்தி இது மட்டும்தான் என்னை சுத்தி இருந்த எல்லா பொண்ணுங்களும் யூஸ் பண்ணாங்க. எங்க அம்மா தான் யூஸ் பண்ணாங்க. என்னை சுத்தி இருந்த எல்லாரும் தான் யூஸ் பண்ணாங்கன்னா எனக்கு இது மட்டும் தான் தெரிஞ்சது. ஒரு 22-23 வயசுலதான் வந்து எனக்கு டேம்பான் பத்தி கேள்விப்பட்டேன். டேம்பான்னா வந்துட்டு இதே வந்து காட்டன் ரோல் மாதிரி இப்படி ஒரு டியூப் மாதிரி இருக்கும். அதை நீங்க உள்ள இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா அது பிளட் எல்லாம் சோப் பண்ணிக்கும். அதுவும் டிஸ்போசபிள் தான். பட் இந்த பேட்ஸாக இருக்கட்டும் டேம்பான்ஸாக இருக்கட்டும் அது வந்து ஒரு வேஸ்ட் க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். எனக்கு ஆவரேஜாக ஒரு 3-4 days பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு நாளைக்கு நான் ஒரு 3 pads யூஸ் பண்ணுறேன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 pads ஆகுது ஒரு பீரியடுக்கு நான் யூஸ் பண்ணுவேன் ஒரு மந்த்துக்கு. அப்படி யூஸ் பண்ணுறேன்னா ஒரு ஆள் மட்டுமே 10 pads வேஸ்ட் ஜென்ரேட் பண்ணுறேன்னா இதில் பிளாஸ்டிக் லைனிங் எல்லாம் இருக்கும். ஸோ ஒரு ஆள் மட்டும் 10 pads யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எல்லா பொண்ணுங்களும் ஒரு ஒரு மாதம் எவ்வளோ வேஸ்ட் ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஸோ அந்த இதை வந்து நான் அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு நான் கேள்விப்பட்டதுனாலையும் நான் மென்ஸ்ட்ரல் கப் வந்து வாங்கினேன். வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தா இட் சேஞ்ச்ட் மை லைஃப் ஐ ஷுட் சே. என்னோடய வாழ்க்கையே மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். பீரியட்ஸ் டைமில் வந்து ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும். வெட்டாக ஃபீல் ஆகிட்டே இருக்கும் ஒரு நாள் முழுக்க. ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும் அதனால். பட் இதை வந்து நீங்கள் டிரெக்டாக உங்கள் வெஜைனால் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதை வாங்குறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் என்னெல்லாம் கன்சிடர் பண்ணணும்னா சைஸ் கன்சிடர் பண்ணணும். ஏன்னா இது ப்ரெக்னென்ட் ஆகி நார்மல் டெலிவரி பண்ணாத பொண்ணுங்களுக்கு ஒரு சைஸு, ப்ரெக்னென்ட் ஆகி நார்மல் டெலிவரி பண்ணின பொண்ணுங்களுக்கு இன்னொரு சைஸ் இருக்கும். ஸோ நான் வந்து 1 சைஸ் ப்ரெக்னென்ட் ஆகி டெலிவரிக்கு முன்னாடி இருக்கிற சைஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா மார்னிங் நான் ஒரு 6:30 ஷவர் பண்ணுறேன் அப்படின்னா ஷவருக்கு முன்னாடி வந்து இதை ஹாட் வாட்டரில் போட்டு ஃபஸ்ட்டு சோப் வச்சு ஃபஸ்ட்டு டைம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா நல்லா சோப் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரில் நல்லா போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இன்சர்ட் பண்ணலாம். இன்சர்ட் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஒரு சி ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணி அதுக்கப்புறமா இதை உங்கள் வஜைனாக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கணும். உள்ளே இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா இது இந்த மாதிரி அன்ஃபோல்ட் ஆகிக்கும். அதுக்கப்புறமா அது கரெக்டாக நல்லா உள்ளே உட்காந்து உங்கள் பிளட் எல்லாத்தையும் இது கலெக்ட் பண்ணிடும். ஃபுல்லாக நல்லா கம்ப்ளீட்டாக சீல் ஆகிடும். ஒரு ட்ராப் கூட வெளியில் வராது. நீங்கள் ப்ராப்பராக ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சுத்தமாக பிளட் வெளியே வராது. எனக்கு ஒரு தடவை வேணால் லைட்டாக வந்தது, கொஞ்சமாக ரொம்ப லைட்டாக. அது வந்து எப்பவும் நம்ம பேடில் கூட லைட்டாக படுறதுக்கு சான்சஸ் இருக்குது பிளட் லீக் ஆகிறதுக்கு. அந்த மாதிரி ரொம்ப லைட்டாக தான் லீக்கேஜ் இருந்தது. மிச்சப்படி ரொம்ப பர்ஃபெக்டாக சீலாக இருந்தது. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்ஸ் வந்து தேவையே கிடையாது. ஸோ இதை ப்ராப்பராக இதை நிறைய பேருக்கு வந்து நம்ம ஊரில் இருக்கோம், ஐயோ உள்ளே போய் எதையோ கண்டதை இன்சர்ட் பண்ணால் உள்ளே ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிடும்னு. நீங்கள் ப்ராப்பராக வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிங்க, ஹாட் வாட்டரில் ரின்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆகாது. ஸோ மார்னிங் நான் ஃபிட் பண்ணேன் அப்படின்னா ஈவினிங் 6:30-12 hours வரைக்கும் நான் இதை கண்டுக்கவே தேவையில்லை. பீரியட்ஸே மறந்துடலாம். வேலைக்கு போகிறப்போ வந்து எஸ்பெஷலி இது ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயம். இரிட்டேட் ஆக தேவையில்லை. திரும்ப நடுநாளில் பிளட்டை பார்க்க தேவையில்லை. ட்ரையாக ஃபீல் பண்ணலாம், கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். நீங்கள் ஸ்விம் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா நல்லா ஸ்விம் பண்ணலாம். நீங்கள் டைவ் பண்ணுறீங்க, ஸ்விம் பண்ணுறீங்க அந்த மாதிரி ஆளாக இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ஸ்மெல் எதுவும் வராது வெளியில். ஏன்னா கம்ப்ளீட்டாக பிளட் உள்ள லாக் ஆகிறதுனால உங்கள் ஷவர் டைமில் மட்டும்தான் இதை நீங்கள் எடுத்து ரிலீஸ் பண்ண போகிறீங்கன்றனால ஸ்மெல்ல வந்து நீங்கள் மெச்ச டைமில் எதுவுமே ஃபேஸ் பண்ண தேவையில்லை. பேட் ஸ்மெல் ஓடர் வரும் அப்படிங்கிறது எதுவுமே யூஸ் பண்ண பயப்பட தேவையில்லை. ஸோ இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ப்ராடக்ட். இது எல்லா பொண்ணுங்களுக்கும் சேரணும். எஸ்பெஷலி இது உங்கள் பொண்ணுக்கு இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் தங்கச்சிக்கு, அம்மாவுக்கு இதை கிஃப்ட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லை உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, நீங்கள் ஒரு பையனாக இருக்கீங்கன்னா உங்கள் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக உங்கள் ஒய்ஃப்க்கு நீங்கள் கிஃப்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி இதை யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பீரியட்ஸ் பற்றி பேசுறது, பீரியட்ஸ் பற்றி ஒரு மறைச்சி வைக்கிறதுன்னு உங்கள் பொண்ணுங்க யாருக்கும் சொல்லி கொடுக்காதீங்க. சின்ன வயசுலேருந்தே வந்து அதை கம்ஃபர்டபுளாக யூஸ் பீரியட்ஸை கம்ஃபர்டபுளாக பற்றி அதை பற்றி பேசுகிறதுக்கு பழக்குங்க. பசங்கக்கிட்டேருந்து மறைக்கணுன்ற விஷயம் கிடையாது பீரியட்ஸை. இது வந்து ஒரு நார்மலான விஷயம். எனக்கு வந்து எங்கள் வீட்டில் அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க, இதை வந்து மறைச்சி வச்சிடணும், பீரியட்ஸ் நீங்கள் யாருக்குமே தெரியக்கூடாது, அதை மறைச்சி மறைச்சி தான் வச்சுருக்கணும் அப்படின்னு. அப்படி நான் ஒரு பேட் எடுத்துகிட்டு போகிறேன்னா கூட மறைச்சி மறைச்சி எடுத்துகிட்டு போவேன். மறைச்சி மறைச்சி நான் பேட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது பீரியட்ஸ்னு யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு அப்படி இருக்க தேவையில்லை. இட் ஆட்ஸ் டு த ஸ்ட்ரெஸ். ஏதோ ஒரு பண்ணக்கூடாத காரியத்தை பண்ணுற மாதிரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது.
பீரியட்ஸ்னாலதான் வந்து உலகத்துல லைஃப் வந்து மூவ் ஆகி போயிட்டு இருக்கு. அடுத்த குழந்தைங்க பிறக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பீரியட்ஸ் நார்மலா இருக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அண்ட் அது ஹைஜீனிக்கா எல்லா பொண்ணுங்களுக்கும் பீரியட் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ இந்த மென்ஸ்ட்ரல் கப்ஸ் எஸ்பெஷலி ரூரல் ஏரியாஸ்ல புவர் பேக்ரவுண்ட்ல இருந்து வர்ற பொண்ணுங்களுக்கு டொனேட் பண்ணா அது அது இட் வில் சேஞ்ச் தேர் லைஃப். ஏன்னா நிறைய பேர் வந்து இது ஏதோ அழுக்கு துணியை யூஸ் பண்ணி துணியை வந்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ணாலும் அதை ப்ராப்பராக வந்து அது ஸ்டெயின் ஆகிடும். அதில் நிறைய துணியில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு ஜாஸ்தி சான்சஸ் இருக்குது. இது வந்து சிலிக்கோனால் செஞ்சுருக்காங்க. இதில் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. துணி யூஸ் பண்ணால் ஜாஸ்தி இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. வேறு ஏதாவது ஃபங்கஸ் வந்து வளர்கிறதுக்கு அந்த துணியில் வளர்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா இதில் எதுவும் வளர்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. இது வந்து ஒரு பவுச்சோடு வருது. அந்த பவுச்சில் பிராண்ட் நேம் இருக்கிறதுனால நான் அதை காட்டணும்னு நினைக்கல. ஸோ இது வந்து ஒரு பவுச்சோடு வருது. அந்த பவுச்சுக்குள்ளே நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஸ்டெம் பார்த்தீங்கன்னா இது வந்து வெளியில் இருக்கும். இந்த ஸ்டெம்மை பிடிச்சி நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணுறப்ப வந்து அப்படி வெடுக்குன்னு எடுக்கக்கூடாது. ரொம்ப மெதுவாக அப்படி இது பண்ணி மூவ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெயின் இருக்காது. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ரிமூவ் பண்ணுறப்ப மேபி லைட்டாக கொஞ்சம் இரிட்டேட் ஆகிற மாதிரி ஃபீலிங் இருக்கலாம். பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஒர்க் பண்ணுற உமன் எஸ்பெஷலி இதை யூஸ் பண்ணி பாருங்கள். பிளாஸ்டிக் வேஸ்ட்டும் ரெடியூஸ் ஆகும். இது நான் வாங்கினப்ப 3600 இந்தியன் ருபீஸ்க்கு வாங்கினேன். பட் இதை வாங்கிட்டீங்கன்னா அதுக்கடுத்து நீங்கள் பேட் வாங்கவே தேவையில்லை. ஸோ லாங் ரன்ல உங்களுக்கு காஸ்ட்டும் சேவ் ஆகும், என்விரான்மெண்ட்டும் சேவ் ஆகும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அப்புறம் இந்த மென்ஸ்ட்ரல் கப் எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த மென்ஸ்ட்ரல் கப் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் லைஃபே மாறிடும். வேறு ஏதாவது டவுட்ஸ் க்வெஷ்சன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் என்கிட்ட இன்பாக்ஸ் பண்ணுங்கள் இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதோட யூஸ் பற்றி. அடுத்த வாரம் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் கண்மணி.